அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோ நம்ம வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இந்த டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, மேரேஜ் லைஃப் இஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது மேரேஜ் லைஃப் இஸ் டபிள்யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு, என்ன அதுக்கு மீனிங், டபிள்யூனா என்ன, டபிள்யூக்கும் மேரேஜ் லைஃப்னு என்ன சம்மந்தம், அந்த வேர்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு யாரோ சொன்ன விஷயங்கள் தான் இது. ஸோ உங்கள்கிட்ட அதை வந்து நான் வந்து பதிவு செய்யணும், உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இட்ஸ் எ ஃபன்னி ஒரு சின்ன விஷயம் தான் இது, ஒன்றும் மிகப்பெரிய விஷயங்களும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மேரேஜ் லைஃப், மேரேஜ் வந்து வெதர் இட் இஸ் அரேஞ்ச்டு ஆர்டர் வந்து இல்லைனா வந்து லவ் மேரேஜ் எதுவாக இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகள் வருது. நிறைய நீங்கள் படிக்கிறீங்க, நிறைய பிரச்சனைகள், நிறைய என்ன சொல்கிறது, ப்ராப்ளங்கள் வருது. என்ன தான் வந்து இரு மனதோடு ஒரு மனம், ஒரு திருமணம் நடந்தாலும் சரி, இரு மனம் முற்றுப்போய் ஒரு திருமணம் நடந்தாலும் சரி, அங்கே ப்ராப்ளம் அது உடனே வர்றதில்லை. டே பை டே அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லாமல், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்களுக்கு பிடிக்காமல், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களுக்கு பிடிக்காமல் பிரச்சனைகள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சமாதானம் பண்ணுறதுக்கு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துலேருந்து வருவாங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் பேப்பர், நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துலையும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி வந்து ஈவன் மீடியாவில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படின்னா, மீடியாவில் இருக்காங்க, அதனால் வந்து உடனடியாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருது, இவங்கவுங்க வந்து வேறது செய்கிறாங்க, இவங்களுடைய பிரிகிறாங்க, அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியுது. பட் அதெல்லாம் தவிர்த்து அன்றாட நம்மளுடைய நார்மல் லைஃப்பில் இருக்கிற பீப்புளை நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வரோம்னு தெரியுங்களா, அவங்கள்ட்டையும் அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. பட் அவங்களுக்கு அது வந்து வெளியில் வர்றதில்லை, ஏன்னா நம்ம வந்து மீடியா பக்கம் வர்றதில்லை, அதனால் நம்மளுக்கு வந்து அதை பற்றி தெரிகிறதில்ல. ஸோ இந்த மேரேஜ் லைஃப் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு சொன்ன அந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்ரோச் அது. இன்றைக்கு யார் சொன்னாங்க அப்படின்றதா உங்களே நாமும் இல்லை, நான் அப்படி நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். இட்ஸ் டபிள்யூ சென்ஸ் என்னென்னா, ஒன் செகண்ட். ஸோ தெரியுதா? ஆ ஓகே. ஆ இந்த மாதிரி டபிள்யூ இருக்குல்ல, இந்த டபிள்யூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மேரேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேரேஜ் நடக்கிறப்ப என்ன என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அன்பும் சரி, உங்களுடைய சண்டைகள் எதுவுமே இருக்காது, அன்பு தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஒரு ரெண்டு பேரும் வந்து ஒரே கோஇன்சிடெண்டாக இருப்பீங்க, அது வந்து புரிஞ்சு இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம புதுசாக வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கிறது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேறுபாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜீரோவாக இருக்கும். ஸோ ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பசங்க ஃபார்ம் ஆகுறாங்க, ஐ மீன் உங்களுக்கு பேபி வந்து ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கு இல்லை உங்களுடைய மனைவிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி ஃபார்ம் ஆகுது. ஸோ பேபி ஃபார்ம் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய அன்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும், அதோடைய அன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதோடைய அன்பு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற அன்பு வந்து கம்மியாகும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை வந்து கன்சீவ் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவர் வந்து ஒய்ஃப் மேலே ரொம்ப வந்து பாசமாக இருப்பார் பட் அந்த மன வேறுபாடுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அன்பு லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். எகெயின் வந்து உங்களுக்கு குழந்தைலாம் பிறக்குது, அந்த குழந்தைகள் வந்து வளர்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது அந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே கிராஜுவலாக வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராஜுவலாக ரைஸ் ஆகும். ஸோ இது இது செகண்ட் ஸ்டேஜ். ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து மேரேஜ் ஆகிட்டு உங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் குழந்தை வந்து பிறந்து அவங்க லைட்டாக வளர்கிற ஸ்டேஜ். அடுத்தது அவங்க வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு காலேஜ், மேரேஜ் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகிடும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த வேறுபாடு வந்து ரொம்ப அதிகமாகிடும், அந்த சந்தோஷமும் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபைனலாக, ஸோ நீங்கள் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு பேர குழந்தைங்கள்லாம் வந்தாச்சு, எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த பாசம் இருக்குது தெரியுங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக இருக்கிற ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேஜ் நான் சொல்கிறேன் அந்த டபிள்யூ. ஸோ அப் அண்ட் டவுன் இருக்குது, பட் அந்த ஃபோர்த்து ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு வந்து வெளிப்படுற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர்த்து ஸ்டேஜ் தான். பட் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஃபோர்த்து ஸ்டேஜ் வரைக்கும் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அந்த ஃபோர்த்து ஸ்டேஜ்லேயே நிறைய பேர் வந்து மனமுடைஞ்சு போய், அதாவது என்னென்னா ஒரு ப்ராப்ளம் வரும்போதும் சரி, கருத்து வேறுபாடு வரும்போதும் சரி, அதை வந்து சமாளிச்சுட்டு அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இல்லை இல்லை வேறுபாடு வந்து வந்துருச்சு, நம்ம வந்து பேசக்கூடாது, நம்ம ஒரே வீட்டில் இருப்போம், பேசக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்போ நான் வந்து என்னுடைய விஷயங்கள் நியர்பையில் இருக்கிற நிறைய இடத்துல வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
அவங்களுக்கு ஃபோர்த் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க, ஈவன் எல்லாமே முடிஞ்சிருக்கும் ஃபோர்த் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க, பட் அவங்களுக்குள்ள அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த பாசம் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு ஒரு யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கணுங்க. இந்த மேரேஜ் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் விட்டு கொடுக்கணும், அப்படிலாம் பெண்கள் விட்டு கொடுக்கணும், ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கலனா நீங்கள் அந்த ஃபோர்த்து ஸ்டேஜில் ஃபிஃப்த்து ஸ்டேஜ் சிக்ஸ்த்து ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ் போனாலும் சரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிணைப்பு இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் ப்ராப்ளம் வருதோ யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுங்க, ஈவன் உங்களுடைய மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி இல்லை அவங்களுடைய மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து நீங்கள் வளர்ந்தீங்க அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் மேலேஜ் லைஃப் வந்து டபுள்யூ. ஸோ டபிள்யூ சென்ஸ் என்னென்னா ஃபோர்த் ஸ்டேஜில் உங்களுடைய அன்பு வந்து ரொம்ப உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அன்பு, கணவன் மனைவி இருக்கிற அன்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து வரும். ஸோ என்னதான் இருந்தாலும் அப் அண்ட் டவுன் இருக்கும், அது வந்து எல்லா லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இன்பம் மட்டும் வாழ்க்கை இல்லை, துன்பமும் இன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அது. ஸோ ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த ஒரு தீப ஒளி நாள் இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு இந்த ஒரு விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ. ஸோ மேரேஜ் லைஃப் இஸ் டபுள்யூ, இதை பற்றி வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.